மைண்ட் ஃப்ரீ கேமிங், ஞானத்தில் முழுமை பெற்று அதை எப்படி அறிய முடியும்? அதாவது ஞானத்தில் முழுமை பெற்றுட்டேன் அப்படின்றத எப்படி அறிய முடியும்? அதை அறிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஞானத்துல முழுமை பெறுவதற்குண்டான முதல் படின்னு நான் நினைக்கிறேன். நீ தெரியக்கூடாது, நீ எந்த தன்மையில இருக்கன்னு உனக்கு தெரியக்கூடாது. ஞானத்தில் முழுமைன்றது அந்த இடத்துல முழுமைன்றது. அதாவது ஒருத்தரை வந்து சென்னை அண்ணா சாலையில ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருக்கோம், நண்பர் ஒருத்தரோட வந்து போயிருக்கேன், கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு நண்பரோட போயிருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு நண்பரோட போகும்போது ஆக்சுவலா அது வந்து ஒரு வேற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தின ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மீட்டிங் தான். அது ரொம்ப டீட்டெயிலாக நான் சொல்ல விரும்பலன்னு வச்சுக்கோங்க. அதில் நிறைய முக்கியமான ஆட்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. நிறைய முக்கியமான ஆளுங்கெல்லாம் கலந்துக்கும் போது அதுல ஒருத்தருக்கு ஒரு அவார்டு ஒன்று கொடுக்குறாங்க. அவர் வெளியில வந்தோடனே கூட இருந்த நண்பர் கொஞ்சம் குசும்புக்கார ஆளு, சும்மா அவன் எதாவது கலாய்க்கிறான்றதை தெரிஞ்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரை சும்மா போய் நோண்டிட்டு இருந்தா, நீ வாங்க நீ என்னங்க பண்ற. ஆக்சுவலா இவரே ரொம்ப பெரிய ஆளு, இந்த சென்ஸ் ரொம்ப பெரிய ஆளுன்னா இந்த பொருள் உலகம் சார்ந்த அந்த விஷயத்துல நான் சொல்றேன். நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அவர் போய் அவர் சும்மா போயிடுறேன், ஏங்க உங்க ஸ்பீச்சை கேட்டு மிரண்டுட்டங்க, அவர் ஒண்ணுமே பேசல ஸ்டேஜ்ல, செமையா பேசிட்டீங்க அற்பு, நான் சும்மா இருக்கேன், ஏன்னா போய் இவரை போய் வம்புகளை திட்டுறீங்கன்ற. எங்க போனா நம்ம ஜாலியா தானே இருப்போம், ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். அவரு அவர்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலி அப்படின்னு வந்து கேக்குறாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்றது என்னைய பத்தி, நானு என்னை பத்தி சொல்லணும்னா அவ்வளவு இருக்கு, நான் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு விசிட்டிங் கார்டு ஒண்ணு எடுத்து கொடுத்தாரு. அந்த விசிட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் என்னென்ன பண்ணிருக்கிறாரோ, ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண வெப்சைட் முதற்கொண்டு நான் இதுல இப்படி இருக்கேன், இதுல இப்படி இருக்கேன், இதுல ப்ரொப்ரைட்டரா இருக்கேன். பின்னாடி திருப்பி பார்த்தா பின்னாடி ஒரு 20 பக்கம் இது இதுக்கெல்லாம் முதல்ல கம்பெனி இருக்கா, ஹெட் ஆபீஸ் இருக்கா, எல்லாமே ரெஜிஸ்டர். அவர் வந்து ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காரா, ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரா, ஒன்னும் தெரியல. பில்டப்புக்கு மட்டும் பேசுறது, அவர் குறை சொல்றதுக்காக நான் சொல்ல வரல. இந்த டக்கு நீங்க சொன்ன ஞாபகத்துக்கு வருது. உங்களை முதல்ல ஒருத்தங்க யாரு, நீ என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் இவங்கதான் அப்படின்ற அந்த கெத்து அந்த திமுருக்கு நம்ம போகவே கூடாது. ஞானத்துல இருக்கும்போது எஸ்பெஷலி வந்து நான் சொல்றேன், ஏன்னா அந்த இடம் ஞானம் சார்ந்த ஒரு இடம் தான். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம கவனமா இருக்க வேண்டியது இருந்துதான், ஆனா இல்ல. அப்போ நம்ம நீ என்ன பண்றேன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியக்கூடாது, சொல்ல தெரியக்கூடாது, என்ன சொல்றதுன்னே தெரியலங்க, அந்த சொல்ல தெரியக்கூடாது. இல்ல நான் என்னங்க பண்றேன், ஏதோ இறைவனோட வேலையை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லலாம், இல்ல சும்மா இருக்கேங்கன்னு சொல்லலாம், இல்ல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேங்கன்னு சொல்லலாம். தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி கொள்கிறானோ அவன் மற்றவர்களால் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே எவன் உயர்த்தி கொள்கிறானோ அவன் மற்றவர்களால் 100% தாழ்த்தப்படுவான். அதுல மாற்று கருத்தே கிடையாது, இவ்வளவுதான் தத்துவம். சோ வந்து அடக்கம் அமரருள் உயிக்கும் தானே சொல்றாரு, அடங்காமை ஆரிருள் உயித்து விடும் தான் திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. சோ அடக்கம் என்பது, தன்னடக்கம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது ஞானத்தை பற்றி நான் இந்த தன்மைக்கு போயிட்டேனா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்க, முதல்ல தெரிஞ்சுக்க முற்படவே கூடாது. யாரு முற்படுறான்ற ஒரு கேள்வி தானே ஞானம் அடிபட்டு போயிருது. இல்ல தாண்ட ஒண்ணே இல்லைன்றதுதான் ஞானம். அப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்ற கேள்வி யாரு கேக்குறா, மறுபடியும் அகங்காரம் வந்துருதுல்ல அந்த இடத்துல. அகங்காரம் திமிரு கிடையாது, நான்ற தன்மை வந்துருதுல. நான்ற தன்மை வந்ததுன்னா எப்படி நீங்க ஞானம் அடைஞ்சிக்க நான் ஏத்துக்க முடியும்? ஏன்னா பல பேரோட கேள்வி இதா இருக்கு, நான் எந்த இடத்துல இருக்கேன். எனக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, நீங்கள் ஞானம் அடைந்து விட்டீர்களா அப்படின்னு. நான் கீழே ஒரே ஒரு ஆன்சர் தான் போட்டிருந்தேன், யார் அப்படின்னு போட்டிருந்தேன், அவ்வளவுதான். அது பல பேருக்கு அந்த ஆன்சர் புரிஞ்சிருக்காது. யாருன்னா ஒருவர் யார கேக்குறானே தெரியாம ஆன்சர்வான். தாண்ட ஒன்னே இல்லைன்னு உணர்வதற்கு பேர் தான் ஞானம். தன்னை அழித்துக் கொள்வதுதான் ஞானம், உடல் அளவில் இல்ல, மனதளவில் அழித்துக் கொள்வதுதான் ஞானம். இல்ல அந்த பதில் வந்து ரொம்ப ஒரு சூட்சமமான பதில், அது எல்லாருக்கு முடியாது. ஓகே அண்ணா, எப்படி மெச்சூர் ஆகணும்? நான் பெரிய பையன் ஆனாலும் என்ன குழந்தைன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல உங்களுக்கு பாராட்டுக்கள், என்னைய அப்படித்தான் சொல்றாங்க. ஞானத்தின் உச்சகட்ட நிலை என்ன அப்படின்னா குழந்தை தன்மையோடு இருப்பதுதான். உங்களுக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் குழந்தை தன்மையாக தான் இருக்க வேண்டும். இதுதான் பட்டினத்தடியில் தன்னோட பாடலையே சொல்றாரு, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் தின்று நரி போல் உழன்று நன்மங்கையரை தாய் போல் கருதி தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி. எல்லாம் தெரிஞ்சாலும் ரொம்ப பொறுமையா, அடுத்தவனுக்கு தெரியலனா கூட திமுறா சொல்லி தர மாட்டானா, பொறுமையா உட்காந்து இது இப்படித்தான்ப்பா, இது இப்படித்தான் கத்துக்கணும், அன்போட சொல்லித்தரான். தமர்போல் அனைவருக்கும் தாழ்மை சொல்லி சேய் போல் இருப்பர் கண்டீர். சேய்னா என்ன, ஒரு குழந்தை மாதிரி அவன் இருக்கிறானோ அவன் தான் உண்மையான ஞானம் தெரிஞ்சவன்றான். சோ மெச்சூரிட்டின்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் மெச்சூரிட்டி கிடையாது. எதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அது தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிட்டு அதை தெரியாதவங்களுக்கு அவங்க வருத்தப்படாத அளவுக்கு காயப்படாத அளவுக்கு சொல்லி தருவதற்கு பேர் தான் உண்மையான ஞானம், அதான் மெச்சூரிட்டி. ஓகே.